Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என் பையனோட இந்த சைக்கிள் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சைக்கிளோட ஓவரால் வியூ இது தான். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க, அண்ட் அந்த கனெக்டிங் ராட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அயனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைக்கிளோட பேக் சைடில் வந்து ஒரு லாங் அயனில் வந்து ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம பேரண்டல் கண்ட்ரோலுக்காக கொடுத்துருக்க ஒரு லாங் அயன் ராட் ஸ்டிக்கு. இந்த சைக்கிளோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. அண்ட் இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் இது. அண்டு ஒரு அயன் சேம் அயன் ராடில் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிரிப் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது, குழந்தைங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இதோட சீட், இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த குஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில், பட் உட்கார்றதுக்கு குழந்தைக்கு உண்மையிலே கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் இந்த சைக்கிளில் பெல்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரிமூவபிள் பேஸ்கெட் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, ஒரு குழந்தையோட டாய்ஸ் அதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் அது வந்து ஒரு போல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு த இதோட வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரப்பர் அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெடல். ஸோ இதோட பெடல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதை நான் சரியாக கவனிக்காமல் வாங்கிட்டனோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஒரு மாதிரி போக்கி போக்கியாக இருக்குது, ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் குழந்தை வந்து கால் வைக்கும் போது அவனுக்கு வெறும் காலாக அதை வச்சானா நல்லா குத்துது அவனுக்கு. ஸோ இது ஒன்று தான் வந்து இதில் இருக்க ஒரு பெரிய மைனஸ். அண்ட் அதனாலவே வந்து அவனுக்கு நான் ஸ்லிப்பர் போட்டு தான் இந்த சைக்கிளில் உட்கார வைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் யோசித்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சாக்ஸ் வந்து இந்த ரெண்டு பெடலுமே மாட்டி விட்டுட்டேன். டோட்டலாக ஒரு 4 சாக்ஸ், அதாவது ஒரு பெடலுக்கு ரெண்டு சாக்ஸ்னு மாட்டி விட்டுட்டேன். இதுதான் நான் அந்த பெடலில் வந்து சாக்ஸ் வந்து மாட்டி விட்டுருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களை யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது பெடலில் கொஞ்சம் போக்கியாக ஐ மீன் குத்துற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க இந்த லாங் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வந்து தள்ளிட்டு போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் இதுவுமே வந்து ஒரு போல்டு போட்டு தான் டைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து கை பிடிக்கிறதுக்காக நல்ல கிரிப்புக்காக ஒரு சாஃப்டான ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கும் வந்து அது அந்தளவுக்கு ஹர்ட்டிங்காக இல்லை. ஸோ ஹோல்ட் பண்ணும் போது நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி போல்ட் மாதிரி போட்டு ஒரு பெரிய அகெயின் ஒரு பெரிய லாங் ராட் வந்து அந்த குழந்தையோட ஹேண்டிலில் வந்து ஹூக் மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டியிருக்கிறதுனால என்னென்னா, நம்மளோட கண்ட்ரோல் வந்து நாம் எப்படியெல்லாம் டேர்ன் பண்ணுறோமோ, ஸோ அந்த மாதிரியெல்லாம் அதோட ஹேண்டிலும் வந்து டேர்ன் ஆகும். ஸோ குழந்தைங்க டேர்ன் பண்ணல அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணும் போது, ஸோ அது வந்து டேர்ன் ஆகிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த சைக்கிளில் இருக்க ஒரு மோஸ்ட் சூப்பரான ஒரு பெனிஃபிட் இது இந்த சைக்கிளில். ஸோ நம்ம பார்க்குக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் குழந்தைங்க பெடல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துட்டு இருந்துருக்காங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அவங்க பெடல் பண்ணால் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வைக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெடல் பண்ணாத டைமில் அவங்க வந்து ஃபுட் ரெஸ்டர் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபிள் டைப் தான். ஸோ உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பு தான் அதுவும். அண்ட் ஈவன் இதுவுமே வந்து பேக் சைடில் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இதை இது பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் வந்து தள்ளிக்கலாம். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எனக்கு தள்ள முடியல ஒரு கையில். ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கில். அண்ட் அகெயின் இது தேவையில்லை, ஃபுட் ரெஸ்டரே வேண்டாம் அப்படின்னாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு ஸ்க்ரூ தான் போட்டு அதை டைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 2400 ருபீஸ். ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ராட் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்டெண்டபிள் அப்படின்னு நினச்சேன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நான் எக்ஸ்டெண்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் கிடையாது. ஸோ இது வந்து உங்களோட ஹிப் கிட்ட தான் வருது. ஸோ தள்ளும் போது கொஞ்சம் பெண்ட் பண்ணி தள்ளுற மாதிரி தான் இருக்குது. ஈவன் ஆன்லைன்லேயுமே இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது உங்களுக்கு ராட் வந்து எக்ஸ்டெண்டபிள் கிடையாது. ஸோ இது தான் நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் வாங்கிட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெடல். ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி தான் செக் பண்ணிக்கோங்க.
நான் ஆன்லைனில் பார்த்த சேம் மாடலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் பேபி ஒரு 1.5 இயர்ஸ் மேலே அப்படின்னாலே தாராளமாக இந்த சைக்கிளை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் 3 இயர்ஸ் மேலே தான் அவங்க வந்து சைக்கிள் வந்து பெடல் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நாம் வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் நாம் வந்து அவங்கள வந்து தள்ளிட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பெடலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.